கமல்ஹாசனோட தயாரிப்பில் சிம்புவோட 48வது படத்தை கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தை இயக்குனர் தேசிங் பெரியசாமி இயக்குறாருன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க. துல்கர் சல்மான், ரீத்து வர்மாவை வச்சு இவர் இயக்குன இந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி பெற்று வசூலையும் அள்ளிச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து தேசிங் பெரியசாமி ரஜினிக்கு ஒரு கதை சொல்லியிருந்தார். இந்த கதையில் ரஜினிகாந்தால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அதே கதையை கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் சிம்பு கிட்ட சொன்னார். சிம்புவுக்கு உடனே இந்த கதை பிடிச்சு போக உடனே ஒப்பந்தமும் ஆயிட்டாருங்க. மேலும் கதைக்கு தேவையான வகையில் மட்டும்தான் நடிகர்களை தேர்வு பண்ணணும், தேவைப்பட்டால் மட்டும் மற்ற மொழி நடிகர்களை நடிக்க வைக்கணும் அப்படின்னு படத்தோட இயக்குனருக்கு கமல் ஆர்டரே போட்டிருக்காருங்க. இதனால் இயக்குனர் கொஞ்சம் அதிருப்தி அடைஞ்சாலும் கதாபாத்திரத்தை சரியான தேர்வு பண்ணுற பணியில் மும்முரமாக இருக்காரு. வலைபேச்சு அந்தணனை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஆவுனா ஏதாச்சும் ஒரு சேனலில் உட்காந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அப்படி ஒரு சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எஸ்டிஆர் 48 படம் பார்த்தீங்கன்னா பாகுபலி படம் போல் முழுக்க முழுக்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் திரைப்படமாக உருவாயிட்ருக்கு. இதில் ரெண்டு விதமான கதாபாத்திரத்தில் சிம்பு நடிச்சிட்ருக்காரு. ஒரு கதாபாத்திரம் முரட்டுத்தனமான வில்லன், இன்னொரு கதாபாத்திரம் ஸ்மார்ட்டான ஹீரோன்னு ரெண்டு கேரக்டரில் நடிக்க இருக்காரு. இந்த ரெண்டு கதாபாத்திரத்துலேயும் ஒன்று உடல் எடை கூடியிருப்பது போலவும் இன்னொன்று கேரக்டரில் உடல் எடை குறைஞ்சிருப்பது போலவும் நடிக்கிறதா சொல்லிகிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லைங்க, போர் சண்டைக்கான பயிற்சியிலையும் சிம்பு ஈடுபட்டு இருக்காரு. படத்தோட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் தொடங்க இருக்குது.